ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஒரு சாரி ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஈஸியான வெயிட் பண்ணி தெரியும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஈஸியான உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக் தான் பார்க்க போறோம். டேட்ஸ் மில்க் ஷேக். 3 hours later. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப ஈஸியான உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மில்க் ஷேக் தான் பார்க்க போறோம். டேட்ஸ் மில்க் ஷேக். ஜஸ்ட் இந்த வீடியோ 4 மினிட்ஸ் தான் காய்ஸ் வரும். அதனால ஸ்கிப் பண்ணாதீங்க. ஓகே, இப்போ நான் ஓகே, இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நம்மளோட சூப்பரான அத்திப்பழம் ஜூஸ் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளாஷ்பேக். இதில் நான் வந்து இப்போ ஐஸ் கியூப் ஆட் பண்ணிக்கிறேன். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் தமிழா கமலி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சம்மருக்கு சூப்பரான 5 விதமான ஜூஸஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து டேட்ஸ் மில்க் ஷேக் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான மில்க் ஷேக். ஓகே, இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். காய்ச்சி சில் பண்ண 1 கப் பால் எடுத்திருக்கேன். இந்த 1 கப் பாலுக்கு 4 to 5 டேட்ஸ் எடுத்திருக்கேன். ஊற வச்ச 4-5 பாதாம் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த 1 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். நம்ம டேட்ஸ் அண்ட் பாதாம்லாம் ஆட் பண்ணுறதுனால கொஞ்சம் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியான பால் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த டேட்ஸ் அண்ட் பாதாமை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்னஸ்க்கு நம்ம டேட்ஸ் ஆட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுவே வந்து கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டது அப்படின்னா நீங்கள் ஹனி கூட சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. இனிமேல் இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ நான் கிளாஸில் ஹெர்ஷிஸ் சாக்லேட் சிரப் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்மளோட மில்க் ஷேக் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக பாதாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், நம்மளுடைய சூப்பரான டேட்ஸ் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த மில்க் ஷேக் பார்த்தீங்கன்னா எல்லாருமே குடிக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரம்ஜான் மந்த்து. ஸோ இதில் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க எம்டி ஸ்டொமக்கோடு இருக்கிறதுனால அவங்களோட பிளட்டில் உள்ள சுகர் லெவல் டிக்ரீஸ் ஆகலாம் அல்லது இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ அதை மெயின்டைன் பண்ணி நார்மல் லெவலில் ஆக்கிறதுக்கு டேட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க இந்த டேட்ஸ் மில்க் ஷேக்கை ட்ரை பண்ணுங்கள்.
போகிற ட்ரிங்க். ரொம்ப ஈஸியான உடம்புக்கு கூலிங்கான ரோஸ் மில்க். ஸோ இது எப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். காய்ச்சி ஆற வச்ச ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அகரகர். இது சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரோஸ் சிரப். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். ஓகே, இப்போ இது எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் பாலை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருந்த ரோஸ் சிரப் இருக்கு இல்லையா, அதை வந்து 1 டேபிள்ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே நம்ம நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த இந்த ரோஸ் மில்கை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ரோஸ் மில்கை வந்து சர்வ் பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அதில் வந்து ரோஸ் சிரப் எடுத்திருக்கேன் அந்த கிளாஸை டெக்கரேட் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நம்மளுடைய அகரகரை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் சப்ஜா சீட் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ நாம ரெடி பண்ணி வச்சிருந்த ரோஸ் மில்கை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதுக்கு மேல ஐஸ்கிரீம் ஆட் பண்ண போறேன். நான் வந்து பட்டர் ஸ்காட்ச் ஆட் பண்றேன். நீங்க என்ன ஃப்ளேவர் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் கொஞ்சமா ரோஸ் சிரப்பு இந்த ஐஸ்கிரீம் மேல சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்க போற ட்ரிங்க் சம்மருக்கு சூப்பரான ஃபலுடா ட்ரிங்க் தான் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கிற போல தான் இருக்கும். ஆனா எல்லாமே பார்த்தீங்கன்னா சிம்பிளான ஐட்டம்ஸ் தான். ஸோ நம்ம இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாதாம் பிசு, நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா அகரகர். இது பார்த்தீங்கன்னா நான் வந்து ரோஸ் சிரப் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற என்ன ஃப்ரூட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து வாட்டர் மெலன் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃப்ளேவரில் அகரகர் எடுத்திருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சப்ஜா சீட்ஸ் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா சேமியா நான் வேக வச்சு எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சுகர். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நான் வந்து பாதாம் எடுத்திருக்கேன். அப்புறம் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். நான் வந்து 2 ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் எடுத்திருக்கேன். ஒன்று வெனிலா ஐஸ்கிரீம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா பட்டர்ஸ்காட்ச் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ நம்ம ஃபலுடாவை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ ஃபலுடா செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரோஸ் மில்க் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த மில்கில் நான் எடுத்து வச்சிருந்த சுகரை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த ரோஸ் சிரப் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய ரோஸ் மில்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணி நம்ம வந்து ஃபலுடாவை சர்வ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபலுடாவை எப்படி அசம்பிள் பண்ணலான்றத பார்த்துடலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் வந்து பாதாம் பிசின் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் வந்து அகரகர் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்த சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்மளுடைய ரோஸ் சிரப் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருந்த வாட்டர் மெலன் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம நட்ஸ் தூவிக்கலாம். ஓகே, இப்போ பண்ண ப்ராசஸ் தான் இப்போ நம்ம எகெயின் பண்ண போகிறோம். Thank you.
பட்டர்ஸ்காட்ச் ஆட் பண்றேன். இதுக்கு மேல நம்ம வந்து வச்சிருந்த ஃப்ரூட்ஸ் நட்ஸ் இதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிடலாம். அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான ராயல் ஃபலூடா வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரிங்க் அத்திப்பழம் மில்க் ஷேக் தான் பார்க்க போகிறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் இது பார்த்தீங்கன்னா அத்திப்பழம், நான் ஒரு 3 அத்திப்பழம் எடுத்திருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சுகர், நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். நீங்கள் தேன் கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். காய்ச்சி ஆற வச்ச 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ இந்த அத்திப்பழம் மில்க் ஷேக்கை எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த 1 டம்ளர் பால் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த சுகரையும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம எடுத்து வச்சிருந்த அத்திப்பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு, நம்மளுடைய சூப்பரான மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். இந்த அத்திப்பழத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும், அண்ட் நம்ம பாடி ஹீட் எல்லாம் குறைக்கும், அண்ட் ரத்த சோகை வராமல் பார்த்துக்கும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரீமியாகவும் ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்க்க போகிற ட்ரிங்க் எல்லாருக்குமே பிடிச்ச வாட்டர் மெலன் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் 1 கப் வாட்டர் மெலன், 1 கிளாஸ் வாட்டர், பெப்பர், கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ் ஊற வச்சுருக்கேன், சுகர் அண்ட் 1/2 லெமன். ஓகே, இப்போ நம்ம வாட்டர் மெலன் ஜூஸை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வந்து மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த எல்லா பொருளையுமே ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாட்டர் மெலன் ஜூஸை ஃபில்டர் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து 2 ஸ்பூன் சர்ஜா சீட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோவில் செஞ்ச எல்லா ஜூஸஸையும் உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் தமிழா கமலி. பை பாய்.